ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1.5 கப் மோர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சிக்கனை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இதே இது கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். நல்லா 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கன் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது தனியாக வச்சிடலாம். 1 பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்து மேல மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம நார்மல் வாட்டரில் 1 தடவை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பியும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக கேஎஃப்சி ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க மசாலா ஐட்டம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.